சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு சிக்கலில் சிக்கியுள்ளனர். நடிகை தற்போது வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தம்பதி வாடகை தாய் சட்டத்தை மீறியதாக நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியினர் சட்டத்தை பின்பற்றி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றனரா என்பது குறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நடிகை வழக்கறிஞர்களை தனது வீட்டிற்கு அழைத்து ஆலோசனைகள் பெற்று வருவதாகவும் கூறியிருந்தார். தகவல்களின்படி விசாரணையை தொடங்கியவுடன் மருத்துவமனைகளில் வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்க விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் பட்டியலை அரசாங்கம் ஆராயும். அந்த பட்டியலில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவின் பெயர்கள் காணப்பட வேண்டும். வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்க இது மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாகும். பதிவு செய்யும் போது தேவையான அனைத்து ஆவணங்களையும் விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம்பதியர் வாடகை தாய் முறை செல்ல உதவிய மருத்துவமனை கண்டறியப்பட்டு விரைவில் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாடகை தாய் முறையை பயன்படுத்தும் போது சட்டத்தை மீறுவது கண்டறியப்பட்டால் தம்பதியினர் 10 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஞாயிற்றுக்கிழமை தனது சமூக வலைதள பக்கத்தில் தானும் நயன்தாராவும் இரட்டை குழந்தைகளுக்கு பெற்றோராகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த பிறகு இது சர்ச்சையாக வெடித்தது. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாடோட் சுப்பிரமணியன் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா வாடகை தாய் முறை மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க சென்ற மருத்துவமனையை விசாரணைக்கு நியமித்த குழு கண்டுபிடித்துள்ளதாக உறுதிப்படுத்தினார். மருத்துவமனையில் இருந்துதான் பெறப்போகும் அறிக்கையின் நகல்களில் ஒன்றை பெற்றவுடன் செய்தியாளர்களிடம் கொடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார்.